நண்பர்களுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆசை என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிற ரோஜா செடி ஆகட்டும் இல்லை செம்பருத்தி செடி ஆகட்டும் இல்லை எந்த ஒரு பூச்செடி ஆகட்டும் அது நிறைய பூக்கள் பூக்கணும் எப்பவும் கலர்ஃபுல்லாக நம்ம காணும் இருக்கணும் அப்படின்றதான் ஒரு எண்ணமா இருக்கும் பட் சில நேரங்களில் நம்ம வீட்டு செடிகளில் முட்டுகள் கூட வைக்கிறது இல்லை இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம எந்த மாதிரியான உரம் கொடுத்தா அதை எப்படி கொடுத்தா எப்ப கொடுத்தா நிறைய பூக்கள் பூக்கும் அப்படின்னு தான் புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ முழுமையா பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க இந்த இந்த செம்பருத்தி செடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டு வகையை சேர்ந்த செம்பருத்தி தான் சிலர் வந்து சொல்றாங்க இந்த செடி வந்து நாட்டு செம்பருத்தி இல்லை அப்படின்னு சொல்றாங்க பட் வந்து இது வந்து நாட்டு செம்பருத்தி தான் இது வந்து நான் ஒரு கவர்மெண்ட் நர்சரியில் ரொம்ப விலை கம்மியான ஒரு காஸ்டில் தான் வாங்கிட்டு வந்தேன் என்னோடய பழைய டெரஸ் கார்டன் ஓவர் வியூ வீடியோஸை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பிளான்ட் எப்படி இருந்ததுன்னு சத்தே இல்லாமல் எல்லோ கலரில் இலைகள்லாம் ஆகி ரொம்ப பரிதாபமான நிலமையில தான் இருந்தது இப்போ பாருங்கள் அந்த செடி விதின் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் எவ்வளோ அழகாக பூக்கள் பூத்து எவ்வளோ பெரிய செடியாக இருக்குது அப்படின்னு இதுக்கு வந்து நான் என்ன உரம் கொடுத்தேன் அப்படின்னு பார்க்கலாம் இந்த உரம் கொடுக்கும் போது பூக்கள் நல்ல பெருசாவும் நல்ல பிரைட் கலர்லயும் கூட இந்த பூக்கள் வந்து வரும் நீங்க பாருங்க எவ்வளவு ஒரு பிரைட்டா இருக்கு அப்படின்னு அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த செம்மருத்தி செடியை வந்து கட் பண்ணி விட்டுட்டே வரணும் இப்போ இந்த மேலே இருக்க முட்டுகள் எல்லாம் பூத்து முடிச்ச உடனே திரும்ப கீழே வெட்டி விட்டுருங்க அந்த மாதிரி வெட்டி விடும் தான் வந்து பாத்தீங்கன்னா செடி வந்து நல்லா திரும்ப புது இலைகள் வரும்போது நிறைய மொட்டுகள் வந்து வைக்கும் இந்த எந்த ஒரு பூச்செடியாக இருந்தாலும் பொட்டாஷியம் ஃபாஸ்பரஸ் இது எல்லாமே ரொம்ப முக்கியம் அதோடையே கூட ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் நைட்ரஜனு தான் இலைகள் இருக்கும் அந்த இலைகள் இருக்கும்போது தான் செடியுமே வந்து நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் இதுதான் நான் உரம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் உரம் இது வந்து வேர்மி கம்போஸ்ட்டு இந்த கருப்பு கலரில் தெரியுது இல்லையா அது வந்து வேர்மி கம்போஸ்ட்டு வேர்மி கம்போஸ்ட்டில் வந்து நைட்ரஜன் ரொம்ப ரிச்சாக இருக்கும் ஏன்னா அதில் வந்து மண்புழுக்கள் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம சாம்பல் கொஞ்சம் எடுத்துருக்கோம் சாம்பல் எதுக்காக எடுக்கிறது அப்படின்னா பொட்டாஷியம்க்காக நம்ம சாம்பல் எடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பூச்சிகள் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் சாம்பல் எடுத்துருக்கோம் அந்த கொலக்கட்டை மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேப்பம் புண்ணாக்கு அந்த அளவுக்கு வேப்பம் புண்ணாக்கு போட்டா போதுமானது அதுவும் எறும்புகளோ இல்லை ஃபங்கஸ் அட்டாக்கோ இல்லாமல் இருக்கிறதுக்கு அதுக்கப்புறமா கொஞ்சமா போன் மீல் வச்சிருக்கேன் போன் மீலோடையே கூட நம்ம இந்த ரோஜா செடிகளுக்கெல்லாம் ஒரு பேக்கெட்டில் ஒரு உரம் வரும் இல்லையா பூக்கள் புக்க அந்த உரம் வந்து கொஞ்சமா வந்து வச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எப்படி இப்போ உரம் போடலாம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம அந்த மேல இருக்கிற அந்த மண்ணை வந்து நம்ம எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு ஏன்னா நம்ம வந்து இப்போ சும்மா இதுக்கு மேலேயே நம்ம போடலாம் உரத்தை அப்படி போடும்போது அந்த மண்ணுக்கும் அப்புறம் அந்த உரத்துக்குமான ஒரு டச்சே இருக்காது ஸோ செடியை போய் சேராது அதனால் நம்ம இந்த மேலே இருக்க மண்ணை மட்டும் கொஞ்சமாக எடுத்துருவோம் இந்த மழை நேரங்களில் பார்த்தீங்கன்னா மேல் மண் ரொம்ப இறுகி போயிருக்கும் இப்போ இந்த தொட்டிலையுமே கூட மேல் மண் இறுகி போயிருக்கு எல்லா செடிகளையுமே நீங்கள் மழை நேரத்தில் நல்லா கொத்தி விடணும் இந்த மாதிரி மேல் மண்ணை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இப்போ நம்ம வாங்கி வச்சிருக்கோம் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த உரக்கலவை அந்த உரக்கலவையை இந்த மண்ணோடையே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் மண்ணும் இந்த உரங்களும் கூட நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும் இந்த உரக்கலவையை நீங்கள் வந்து நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்துட்டு வரலாம் இப்படி நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்துட்டு வரும்போது பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைவே இல்லாமல் ரொம்ப நல்லா பூக்கள் பூக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அந்த வேப்பம் புண்ணாக்கை நல்லா உடச்சி விட்டுட்ருக்கேன் நான் வேப்பம் புண்ணாக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா பூச்சிகள் எறும்புகள் வராமையும் பாதுகாக்கும் அதே நேரத்தில் அந்த வேர்ல எந்த வேர் புழுக்களும் அண்டாமல் வந்து பார்த்துக்கும் திரும்ப அந்த நம்ம மேல இருக்க மண்ணோடைய கூட சேர்த்துருவோம் இது சீசன் டைம் தான் அப்படின்னு இல்லை நம்ம ஊர் நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு நமக்கு வருஷம் முழுமைக்கவே செம்பருத்தி செடி பூக்கள் வந்து பூ தான் இருக்கும் குளிர் ரொம்ப இருக்கப்போ தான் அது பூக்களோட எண்ணிக்கை வந்து குறையும் ஸோ வந்து நம்ம நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்துட்டு வரலாம் சாயந்தரத்தில் அந்த உரத்தை எப்போவுமே ஈவினிங்கில் கொடுங்க கொடுத்த உரம் கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வந்து கலந்து தண்ணி ஊற்றிடுங்க உரம் போட்ட உடனே தண்ணி ஊற்றிடுங்க மூணு நாளைக்கு கண்டிப்பாக மழை பெய்யுதோ பெய்யோ வெயில் அடிக்குதோ குளிர் அடிக்குதோ மூணு நாளைக்கு வந்து நீங்கள் தண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க அப்போ தான் அந்த உரம் கீழே வரைக்கும் போகும் இந்த ஒரு தாக்கம் இருக்காது